டிஸ்ப்ளே ஆன் ஆயிடுச்சுனா வண்டி ஆன் ஆயிடுச்சுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் மேலே. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐயப்பந்தாங்கன்ற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பழைய வெஹிக்கிள் ஆட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாக வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம. ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு ஆட்டோவில் போவதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்டோவில் நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே போயிட்டு இருக்கோம். எப்படி போகும், ஒரே சவுண்டாக நாய்ஸாக டபடபடபடபன்னு சவுண்டோடு போய் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைலண்ட்டாக எந்தவித நாய்ஸுமே இல்லாமல் எந்தவித ஜர்க்குமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக போகுது. பொதுவாக ஆட்டோ எல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அப்படி இது போல் எரிபொருளில் தான் ஓடுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் வந்து இந்த எதுவுமே இல்லாமல் மோட்டர்ஸ் மூலமாக பேட்ரி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இயங்குகிற ஆட்டோவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் புகையோ இல்லாட்டி அதிகமாக சத்தமோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோங்கள்லேருந்து வரதே இல்லைங்க. எவ்வளோ ஒரு நல்ல கண்டுபிடிப்புல. இந்த மாதிரி ஆட்டோவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீசலோ பெட்ரோலோ இல்லாட்டி கேஸோ போடாமல் நம்ம வீட்டு கரண்ட்டு, நம்ம வீட்டில் எப்படி கரண்ட்டு உபயோகிக்கிறோமோ அதே கரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் எடுத்துக்குது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. கிட்டத்தட்ட இந்த மூணு மணி நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா 5 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட்டு செலவாகுதுங்க. இந்த 5 யூனிட் கரண்ட்டை கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து ஆட்டோவில் சவாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்க இது. இப்போ உள்ள சூழ்நிலையில் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா 85 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு, 100 ரூபா வரைக்கும் லிட்டர் தொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் 5 யூனிட் கரண்ட்டில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஆட்டோ ஓடுது அப்படின்னா பேசஞ்சர் வச்சு ஓடுது அப்படின்னா அது எவ்வளோ லாபகரமான விஷயம் இல்லை. ஒரு யூனிட் 5 ரூபான்னு அதிகபட்சம் எடுத்துக்கிட்டால் கூட 25 ரூபா செலவில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் சவாரி செய்யலாம். இந்த வீடியோட கடைசியில் அந்த ஆட்டோவை ஓட்டியும் பார்த்துருக்கோங்க, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கம்பெனி என்னென்ன ஆட்டோலாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள் இந்த வீடியோவில். ஓகேங்க, இந்த டிஸ்பிளேயில் என்னென்ன ஆட்டோஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத லைன் பை லைனாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது சோலார் சக்தியை வந்து பயன்படுத்தி ஓடுற ஆட்டோவை அங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்ஃபுட் பேக்கரி அப்புறம் இந்த சிக்கன் பக்கோடா கடை வச்சுருக்க மாதிரி வந்து செட்டப் ஃபுல் செட்டப்போடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து மாடல் அங்கே வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி செட்டப்பில் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பயன்படுத்துகிற வகையில் அந்த ஆட்டோ இருந்ததுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் தாங்க ஓடுது. அடுத்தது காய்கறி வண்டி. காய்கறி வண்டி இப்போ இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லோரும் ஆட்டோவை வந்து காய்கறி வண்டியாக தான் மாற்றிட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வண்டி வச்சு ஒரு ஆட்டோவை நாங்கள் பார்த்தோங்க. இது போல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்டோகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா MRR அப்படின்ற ஒரு ஆட்டோவும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அப்படின்னு ஒரு ஆட்டோவும் வச்சுருக்காங்க. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஆட்டோ, நார்மலாக வந்து நம்ம ரோட்டில் ஓடுதுங்களே அந்த ஆட்டோ வந்து கொஞ்சம் மாடலாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஆட்டோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைடு போய் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஆட்டோவை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஆட்டோ, இதில் வந்து பேட்டரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டல் வச்சு ஆட்டோ வண்டி ஆஃப்ல இருக்குது சார், நீங்கள் கீ ஆன் பண்ணுங்கள். இப்போ வண்டி ஆன் ஆயிடுச்சு, டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சுன்னா வண்டி ஆன் ஆயிடுச்சுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் மேலே எப்போ கால் வச்சுக்கோங்க. ஸோ நியூட்ரல் இருந்துச்சுன்னா வண்டி மூவ் ஆகாது. டிமிஸ் ட்ரை மோட், ட்ரை மோட் போட்டு நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணோம்னா வண்டி ஃப்ரெண்ட்டில் மூவ் ஆகும். ஓகே, ரிவர்ஸ் ஆர் மீன்ஸ் ரிவர்ஸ், ரிவர்ஸ் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி ரிவர்ஸ், அவ்வளோதான் சார். ஓகே, ஆக்சிலேட்டர் பிரேக் ரெண்டுத்துக்கு மட்டும் தான் வேல்யூ. ஓகே சார்,
நீங்கள் ட்ரைவ் மோட் போட்டு பேக் சைட்டை கொடுங்க சார். பைக் ஓடுற மாதிரி தான் சார், அதே மாதிரி அன்னைக்கு போக போகும். கார் ஓட்டுறது ஈஸியாக ஓட்டிடலாம். ஸோ ஜஸ்ட்டு முறுக்கு எவ்வளோதான் ஆக்சுவல்? ஆமாம் சார், ஆக்சிலேட்டர் பிரேக் சார். அதே டைம்ல காசும் சீக்கிரமா போயிடும், ஸ்லோவா போனாதான் காசு கம்மி, நம்மளுக்கு அதிகமா வாங்க முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 10 மீட்டருக்கு சார்ஜர் வயர் கொடுத்துருவோம் சார். நம்ம சார்ஜ் போகிறோம் சார். இதுக்கு எப்படி சார்ஜ்லாம் சார்ஜிங் யூனிட் மாதிரி எதாவது கொடுப்பீங்களா சார்? மேக்ஸிமம் நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம செல்ஃபோனுக்கு எப்படி சார் ஒரு 100% ஏறிச்சோன்னா ஸோ அதுக்கு மேலே சார்ஜ் ஏறாதுல, எவ்வளோ கரண்ட் கொடுத்தாலும் சார்ஜ் ஏறாதுல, மேக்ஸிமம் 5 யூனிட் மேலே சார்ஜ் ஏறவே ஏறாது, ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். என் பேர் பாண்டியன், என் பேர் சிவகுமார். ஆக்சுவலாக என் சைட் நான் சைட் இன்ஜினியர் தானே, பக்கத்தில் சைட் போகல. உங்களை மாதிரி ஒருத்தர் டான்ஸ் மாஸ்டர் தெரியும், அப்படியா? நான் ஓன்லி பார்க்குறதில்ல சரி, டான்ஸில் ஆடுறதுலாம் கிடையாது. நீங்கள் ஓட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து கிளச்சை தேடுது. ஆமாம் ஓகேங்களா? ஆமாம், 4 வாட்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். சரியாக போயிடும். அது பைக் ஓட்டும் போது நம்மளுக்கு கிளச்சு இது பண்ணுறது தானே சார்? உங்களுக்கு தானே சார் பைக் இது? ஆ, என் பைக் தான். அவ்வளோ அப்படியே ஸ்டாப் பண்ணுறேங்க சார். நியூட்ரல் போட்டுருங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. அது நம்ம நார்மல் ஆட்டோவில் வராமல் தான் போல சார்?